அனைவருக்கும் வணக்கம். சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் 22 திங்கட்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும், மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா, இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்க மாஸ்க் இப்போ நான் பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் இடிதான்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா, கர்நாடகா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள் பல்வேறு இடங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்துள்ளது. குறிப்பாக சூறாவளி காற்றுடன் அதிக அளமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்கள் வரக்கூடிய ஜூலை மாதம் 27 வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் இடிதாக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும், டெல்டா மாவட்டங்கள் ஆகிய 10 மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கும் என அறிவிக்கப்பட்டனர். ஆகையால் மழையின் தீவிரம் பொறுத்து நாளை நாட்கள் மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும். நிறைய ஒரு சில பகுதிகளில் லேசன் முதல் மிதநிலையும் அவ்வப்போது இடிதாக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 செல்சியஸ் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய கிழக்கு வங்கடல் பகுதி மற்றும் வடமேற்கு தென்மேற்கு வங்கடல் பகுதி மற்றும் ஆந்திரா கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.